ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து காலா படத்துடைய ப்ரீமியர் ஷோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அரபி கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நியூஸ் வந்தவொன்னு இருக்குது, ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் நம்ம கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான விஷயம்னாக்கா இந்த படத்தில் அந்த காலா ரஜினியை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி வந்து ஒரு பாரஞ்சிச்சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை வந்து அட்டம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பாலிடிக்ஸில் ரஜினியை வந்து இவ்வளோ டீப்பாக ஒரு கதையில் பார்த்துருக்க மாட்டோம், அந்தமாரி காட்டியிருக்காரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்தோட பாடி லாங்குவேஜும் சரி அவரோட ஸ்டைலிஷ் லுக்கும் சரி சூப்பராக இருக்குது, பட் ஆனால் டைலாக் டெலிவரிஸ்லாம் ஒரு சில இடத்துல மிஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற மல்டி காம்ப்ளெக்ஸ் ஆடியன்ஸை வந்து அவங்க எப்படி விரும்புவாங்க ரஜினியை அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சு தான் இந்த படத்தை வந்து பாரஞ்சிச்சார் எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா ரஜினியோட ரொம்ப ஃபேவரட்டான அந்த ட்ரேட்மார்க் ஸ்டைல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் ஆனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது ரஜினி சார் வந்து முன்னிலைப்படுத்தி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலாக படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக எடுத்திருக்காங்க. அதேமாரி முதல் பாதி பார்த்தீங்கன்னாக்கா ரஜினியோட அந்த கேரக்டரைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃபில் பூந்து விளையாடி இருக்காரு பாரஞ்சி சார், கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பரான ஒரு வெற்றி பெறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே வந்து நமக்கு வந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ தெரிச்சிருக்காரு, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் தேட்டரே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக ரஜினி சார் படம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே கலர்ஃபுல்லாக இருக்கும், இந்த படமும் கலர்ஃபுல்லாக தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடிசை வாழ் மக்களை பற்றியே பேசியிருக்காங்க நிறைய சீன்ஸு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதேமாரி வேலையில்லா திண்டத்தை பற்றி அவ்வளோ சூப்பராக பேசியிருக்காரு, கண்டிப்பாக வந்து சபாஷ் சூப்பராக இருக்கும் இந்த சீன்லான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி வில்லன் நானா படேகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் கண்டிப்பாக அவரோட பேர் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படும் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பனண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு பாரஞ்சி சார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறமாக அமையும், கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்குமா பிடிக்காதா, இந்த படம் வந்து மறுபடியும் கபாலி மாதிரி எடுத்துட்டாங்களா, நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருந்தது. பட் ஆனால் அப்படிலாம் இல்லை, இது கம்ப்ளீட்டாக ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜேர்னின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினி சார் பிரித்து மேஞ்சிருக்காரு. ஓவராலாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ தான். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே பிடிக்கிற வண்ணமாக தான் எடுத்துக்காரு பாரஞ்சி சார். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம் மூவி. அதுவும் ரஜினி சார் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் வைக்காது, கண்டிப்பாக வந்து 400-500 crore வரைக்கும் கண்டிப்பாக அல்லுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேன்ஸ்.